Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about Apache Kafka series. So, in this particular video, we will talk about Apache Kafka. We will use not recommended for. சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெக் ரிஃபைன்மெண்ட் நடக்குது, டிசைன் மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னா ஸோ இந்த சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்கெல்லாம் வந்து அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ணணும், எங்கே அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ணக்கூடாதுன்ற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் ப்ராஜெக்ட். ஸோ வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப லோ டேட்டா வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தௌசண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 1000 டேட்டா வால்யூம் தான் இருக்கும், இல்லை ஒரு 1 lakh தான் இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பாச்சி காஃப்கா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னாலஜி, மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எவ்ரி செகண்ட் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண லார்ஜ் ப்ராஜெக்ட்டும் யூஸ் பண்ணலாமே தவிர, லோ டேட்டா வால்யூம் உள்ள ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அப்பாச்சி காஃப்காவை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி ரெக்குயர்மெண்ட்ஸ். எனக்கு வந்து ஃபாஸ்டர் ரிசல்ட் தெரியணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்பாச்சி காஃப்காவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்பாச்சி காஃப்காவில் வந்து டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்க் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரியல் டைம் ப்ராசஸிங் வித் லோ லேட்டன்சி வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ உங்களுக்கு உடனே ரியல் டைம் ப்ராசஸிங் எனக்கு வேணும்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு உடனுக்குடனே ரியல் டைமில் எனக்கு வேணும்னா, அந்த லோ லேட்டன்சி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளால் அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ண முடியாது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு டேட்டா வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும், அந்த ப்ராஜெக்டை அந்த டேட்டாவை வந்து நான் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கும் நம்ம வந்து அப்பாச்சி காஃப்காவை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா அப்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட்டில் வர சென்சாரோ, இல்லை காரில் வர சென்சார் டேட்டாவையும், இல்லைனா ஃபினான்ஷியல் ட்ரேடிங் டேட்டாவையும் நம்மளால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அகெயின் அப்பாச்சி காஃப்கா வந்து டிஸ்க் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ஃப்ரீக்வெண்ட் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமானா, முடியாது, இட் டேக்ஸ் டைம், சரிங்களா. அதனால தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அப்டேட் அப்டேட்ஸ் இருக்குன்னா, அதுக்கும் நம்ம வந்து அப்பாச்சி காஃப்கா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் வந்து அது சாக்கெட் போயிடலாம், வெப் சாக்கெட், அந்த மாதிரி வேறு ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷனல் டேட்டா. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு அட்டாமிசிட்டி, அந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி காஃப்கா நம்மள யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்பாச்சி காஃப்கா வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஈவென்ச்சுவலாக அதெல்லாம் டேட்டா பேஸில் போய் டம்ப் ஆனால் போதும், பர்சிஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அட்டாமிக் வரணும், லைக் உடனே எல்லா இடத்துலையும் எல்லா சிஸ்டத்துலையும் உடனே எனக்கு டிரான்சாக்ஷன் முடியணும் அப்படின்னா, அது வந்து அப்பாச்சி காஃப்காவில் பண்ண முடியாது. ஸோ ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இட் வில் டேக் டைம், பட் ஈவென்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே அழகாக பர்சிஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ணலாம். எங்கே வந்து எனக்கு மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது, நான் ஒரு வாரி டிரான்சாக்ஷன் பண்ணேன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே நேரத்தில் வந்து டிரான்சாக்ஷன் முடியணும், அந்த டேட்டாவெல்லாம் பர்சிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ண முடியாது. ஃபிஃப்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே வந்து டிஸ்க் ஸ்பேஸோ ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ராசஸிங் பவரும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்களால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப பணம் போட முடியாது, எங்களுக்கு வந்து அதில் வந்து கேபிட்டல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்பாச்சி காஃப்கா கிளஸ்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, அது வந்து ஸ்கேலபிள், ஸோ ரொம்ப ப்ராசஸிங் பவர் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லெகசி இன்டெகிரேஷன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது வந்து ஓல்டு ஒரு பேங்கிங் சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓல்டு மெசேஜிங் ப்ரோட்டோக்கால் கிட்ட நீங்கள் வந்து அப்பாச்சி காஃப்கோட இன்டெகிரேட் பண்ணணும்னா, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அப்பாச்சி காஃப்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் வேணும்னா ஒரு அடாப்டர் எழுதி அது கூட வேணால் இன்டெகிரேட் பண்ணலாமே தவிர, டைரெக்டாக வந்து அது இன்டெகிரேட் பண்ணுமானா ரொம்ப கஷ்டம். லெகசி இன்டெகிரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லெகசி பேங்கிங் சிஸ்டமோ இல்லை டெலிகாம் சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல யோசித்து நம்ம முடிவு எடுக்கணும். ஏன்னா டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுமா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மெசேஜிங் ப்ரோட்டோக்கால் வந்து அந்த ஓல்டு சிஸ்டத்தோட என்ன இருக்கும்னு தெரியாது. ஸோ நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அப்பாச்சி யூஸ் பண்ணணும், நான் இன்டெகிரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அடாப்டர் எழுதணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாடியூல் எழுதி அந்த மெசேஜிங் ப்ரோட்டோக்காலை கன்வெர்ட் பண்ணி காஃப்காக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறதுக்கு ஒரு அடாப்டர் எழுதினீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி லெகசி இன்டெகிரேஷன் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களோட பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்லலாம் உங்கள் டீம்கிட்ட, லெகசி இன்டெகிரேஷன் வேண்டாம், நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள்
இதை நீங்கள் இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய டிசைன் மீட்டிங்கில் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். சீ தென், பை பை.